அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சமையல் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தோரன். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, சின்ன உள்ளி, பச்சை மிளகு. இந்த முருங்கைக்கீரை செய்கிறதுக்கு தேவையான அரைப்பு பார்த்திங்கன்னா, அதாவது மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, தேங்காய், வத்தல், ஜீரகம், நல்ல மிளகு, பூண்டு. நம்ம முருங்கைக்கீரை செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு இப்போ எண்ணெய் விட்டுருக்குறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடான பிறகு நாம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே உளுத்தம் பருப்பு அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ இது கூட பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ உள்ளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற உள்ளி பாருங்கள், உள்ளி நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போது இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே கழுவி ஆஞ்சி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கட்டும். இந்த இவ்வளோ கீரை ஒரு ரெண்டு பேருக்கு போதும் ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு. முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது வந்து கல்லுப்பு பொடிச்சு வச்சுருக்கிறது. முருங்கைக்கீரை கல்லுப்பு இரும்பு சட்டியில் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த உப்பு இதை வந்து நல்லா தூவி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நாட்டு செக்கு நல்லெண்ணெய் தான். அதில் கொஞ்சம் கூட விட்டுட்டால் கூட நல்லா தான் இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை அப்படின்னா வேண்டாம் வெறுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த நேரத்தில் நாம் வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரப்பு அதை போட்டுலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் போதும். அப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். மீதி இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்னொரு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அரைப்பு அதனுடைய அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும்.
இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே முருங்கைக்கீரை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அளவாக எல்லா பொருளும் போட்டு பக்குவமாக செஞ்சு கொடுங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருங்கைக்கீரை. இதோட பச்சை வாசனை போகட்டும். இதோ முருங்கைக்கீரை தோரன் ரெடி ஆகிடுச்சு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க பரித்ரா டாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.